ஒரு நாள் ரோட்டில் நானும் என் பொண்ணு நடந்துட்டு வரும்போது ஒரு செம்மையான வாசனை என்னென்னு பார்த்தீங்கன்னா கறிபோண்டா கடையிலேருந்து கறிபோண்டா வாசனை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கறிபோண்டா சாப்பிட்ருக்கேன், அதனால் என் பொண்ணுக்கிட்ட வந்து மீன் வேணுமா கேட்டேன். அவ்வளோ வேணும்னு சொன்னனால ஸ்ட்ரைட்டாக கிளம்பி அந்த கடைக்கு வந்து போயிட்டோம். இந்த கடை பாண்டிச்சேரியிலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கடை கறிபோண்டாக்கு. ஆனால் நான் இப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிட வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் தலைங்க. இது கூட இங்கே சூப்பராக இருக்கும். இங்கே இறால் கூட இருக்குங்க, மசாலா தடி வச்சுருக்காங்க பாருங்கள். இது போன்லெஸ் ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமான கறிபோண்டா. இதுக்கு வந்து கொடுப்பாங்க பாருங்கள் இந்த கோஸு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இந்த கடை எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னா அந்த சின்ன மணி குண்டு சின்ன கடைன்னு சொல்லுவாங்க அந்த தெருவில் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிஸ்பிளே வந்து வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே வந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எது வேணும்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து மீட் பண்ணோம், அதுவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராய் சொல்கிறேங்க. ஹாய். அங்கே நம்ம சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்களும் பார்சல் வாங்கின்னு கிளம்பிட்டோம். எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்க்குறீங்க, பாண்டிச்சேரியில் இருக்கிற பீச்சுக்கு தாங்க கிளம்பிட்டோம். இந்த டுப்ளெக்ஸ் ஸ்டாச்சு பக்கத்தில் ஒரு பார்க் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், செம்மையாக இருக்கும் அந்த இடம். ஸோ வழக்கமாக நாங்கள் அங்கே தான் போவோம். அங்கே போய்ட்டு வந்து உக்காந்துட்டோம். அப்புறம் என் பொண்ணு பார்த்ததும் பார்சலில் பிரிக்கலாம்ப்பா சீக்கிரம் அப்படின்னா, ஸோ நாங்களும் வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னடா திடீர் நேகாலாம் இருக்கிறா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி எங்கள் நேகா நான்சி எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தலையை செம்மையாக இருக்குல்ல, பயங்கரமாக டெம்ப்டிங் ஏற்றிச்சு பார்த்ததுமே. அந்த மீன் தலையை அப்படியே வச்சு கடித்து சாப்பிட்றதுல இருக்க டேஸ்ட்டு சொல்லவே முடியாது, சும்மா வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் சாப்பிட்றதுல டெம்ப்டிங் ஆகி நான்சி எனக்கு நீ முதல்ல ஒழுங்காக வீடியோ எடுமா, நாங்கள் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் நான்சியும் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கினான். என்ன நான்சி ஒன்றுமே சொல்லாமல் சாப்பிட்ற, எப்படி இது அப்படின்னு கேட்டேன். சூப்பராகுதுன்னா. எங்கம்மா இவங்க கொடுத்த கோஸு, இதோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், அது எடுமான உடனே வந்து நான்சி எடுத்துக்கொட்டினா வச்சு சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருக்கும்.
அப்படியே பீச்சு காற்றுல அந்த மீன் தலையை நாங்கள் பிச்சு பொறுமையாக சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். சும்மா வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் பீச்சுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு இருந்தீங்கன்னா எங்கள் கூட உங்களோட கருத்தை ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.